கொடுத்திருக்கிறார். ஹலலூயா. எனவே இந்த வேளையிலும் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், குரலை உயர்த்தி கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நாம் நன்றியை செலுத்துவோம். இந்த வாரங்களெல்லாம் நாம் ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். நம்முடைய கர்த்தர் அவர் ஜெய கிரீடத்தின் தேவனாய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் வென்று நமக்காக அவர் ஜெய கிரீடத்தை சூட்டின தேவனாய் இன்றைக்கும் நாம் எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் மூலமாக, இயேசுவினாலே நாம் ஒரு சேனைக்குள்ளாக பாய முடியும். இயேசுவினாலே நாம் ஒரு மதலை தாண்ட முடியும். ஹலலூயா. நம்முடைய கால்களை மான்களின் கால்களைப் போல ஆக்குகிற தேவன். ஹலலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நமக்கு கொடுக்கிற தேவன். ஹலலூயா. ஹலலூயா. கர்த்தரை ஆராதிப்போம், இயேசுவை ஆராதிப்போம். இயேசுவுக்கு நாம் நன்றியை செலுத்துவோம், அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஓ ஹலலூயா, 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 ஹலலூயா. ரிகா மாமா மஷஹாரா ராத்தை கேரேலா முந்தே அபா பாபா பாபா ஹுரிய பாபா பஷ்ஷகாரா ரகராலா முந்தே அமா மாமா மாமா ரிகா மாமா மஷஹாரா ரகராலா முந்தே அபா பாபா 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 ரிகா பாபா உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். எங்கள் இயேசுவே, நீர் கர்த்தாவே, நன்மை செய்கிற தேவனே, உமக்கு நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஐயா இயேசுவே, நாங்கள் எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா தேவனே கர்த்தாவே, எங்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இருக்கிற அதிகாரத்திற்காக ஸ்தோத்திரம் தேவனே. இயேசுவே, அந்த கர்த்தாவே இயேசுவே, அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா சத்ருவின் எல்லா காரியங்களையும் அடங்கடைத்து போடுகிறோம் இந்த ஆராதனையிலே. ஆவியானவரே, நீர் கிரியை செய்யும் அப்பா, நீர் அசைவாடும் தேவனே. நீர் எங்களை அபிஷேகத்து நடத்தி செல்லும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. உம்முடைய வல்லமையான அபிஷேகம் தேவனே. இயேசுவே, கட்டுகளை கர்த்தாவே இயேசுவே அவிழ்க்கிற முறித்து போடுகிறோம் அபிஷேகம் தேவனே. இயேசுவே கர்த்தாவே, உம்முடைய வல்லமையான வார்த்தையப்பா தேவனே தொடர்ந்து எங்கள் மத்தியிலே அது வந்து கிரியை செய்வதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம் கர்த்தாவே. வருகிற ஒவ்வொருவரும் நீர் கூட்டி கொண்டு வாரோம் இயேசுவே. உம்முடைய ரத்தத்தின் கோட்டிக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் அபிஷேகியும் நீரே மகிமைப்படும். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். துதியையும் கனத்தையும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம் தேவனே, இயேசுவின் நாமத்திலே பிதாவே. அமேன், அமேன், அமேன். எழுமி நின்று நாம் கர்த்தரை ஆராதிப்போம். சகோதரர் அலெக்சன்ஸ் ரூத்துனவை ஆராதனையிலே வழி நடத்துவார்கள். உச்சமாக கரங்களை தட்டி நாம் ஆராதிப்போம். ஹலலூயா. முன் செல்பவரை பாடுவோம். ஜெபத்தை நீ கேட்டீர், ஜெயக்ரீடம் நீர் தந்தீர். இருள் என்னை சூழ்ந்தாலும் ஒளி நீர் என் இயேசுவே. அஞ்சீலேனே, என் காலின் கீழே சாத்தானை நசுக்கினீர். கஷ்டங்கள் வந்தாலும் பட்டயம் கேடயம் நீ. அறிவேனை அவரே என்றிருக்கிறார். சேனை தேவன் அவர் என்றும் என் பட்சம். நித்திய ராஜா அவரே, ஆத்தும நண்பன் அவரே. வனதூர சேனை தேவன் அவர் என்றும் என் பட்சம். என் பலனே சுவே, ரட்சகரே சுவே, விடுதலை சுவே, ஜெய கோடி உமாரே. அஞ்சீடேனே, அஞ்சீடேனே, அறிவேன்
முன் செல்பவரே அவரே என் பின் நிற்கிறார். வானதூதர் சேனை தேவன் அவர் என்றும் என் பட்சம். நித்திய ராஜா அவரே ஆத்தும நண்பன் அவரே. வானதூதர் சேனை தேவன் அவர் என்றும் என் பட்சம். எனக்கு எதிரா எழும்பும் ஆயுதம் அகிலமும் அவர் கையிலே. நான் என்றும் நம்புவேன் அவர் வாக்கை. வாக்கு மாறிடார் என்றும் மாறிடார். எனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் வாய்க்காலே அகிலமும் அவர் கையிலே. நான் என்றும் நம்புவேன் அவர் வாக்கை. வாக்கு மாறிடார் என்றும் மாறி. அவரே என் பெண் நிற்கிறார். வானதூதர் சேனை தேவன் அவர் என்றும் என் பட்சம். நித்திய ராஜா அவரே ஆத்தும நண்பன் அவரே. வானதூதர் சேனை தேவன் அவர் என்றும் என் பட்சம். என் பலனை சுவே ரட்சகரை சுவே விடுதலை சுவே அறிவேன் முன் செல்பவரே அவரே என் பின் நிற்கிறார். வானதூதர் சேனை தேவன் அவர் என்றும் என் பட்சம். நித்திய ராஜா அவரே ஆத்தும நண்பன் அவரே. வானதூதர் சேனை தேவன் அவர் என்றும் என் பட்சம். எனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் வாய்க்காலே அகிலமும் அவர் கையிலே. நான் என்றும் நம்புவேன் அவர் வாக்கை. வாக்கு மாறிடார் என்றும் மாறி. அவரே என் பெண் நிற்கிறார். வானதூதர் சேனை தேவன் அவர் என்றும் என் பட்சம். நித்திய ராஜா அவரே ஆத்தும நண்பன் அவரே. வானதூதர் சேனை தேவன் அவர் என்றும் என் பட்சம். அறிவேன் என் முன் செல்பவரே அவரே என் பெண் நிற்கிறார். வானதூதர் சேனை தேவன் அவர் என்றும் என் பட்சம். நித்திய ராஜா அவரே ஆத்தும நண்பன் அவரே. வானதூதர் சேனை தேவன் அவர் என்றும் என் பட்சம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானதூதர் சேனையின் தேவன் நம்முடைய பட்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வானதூதர் சேனையின் தேவன் அவர் நம்முடைய பட்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம்ப்பா. எங்கள் பட்சமாய் எங்களோடு கூட எங்களுக்காய் வெற்றியை எப்பொழுதும் எடுத்து தருகிறீரே. அதுக்காக உம்மை ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில எல்லா இடத்திலும் ஜெய கொடியை நீர் நாற்றுகிறீரே. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேல் அன்பு கூறுகிறீரே. உமக்கு நன்றி அப்பா. உண்மையிலே நாங்கள் அன்பு கூறுகிறோம் அப்பா. உண்மையிலே நாங்கள் அன்பு கூறுகிறோம். உண்மையிலே நாங்கள் அன்பு கூறுகிறோம் அப்பா. நன்றி ராஜா. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். உம்மிலே அன்பு கூறுகிறோம் அப்பா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன்.
அதிகமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் மார்க்கமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 இது வரையில் உதவி நீரே எபிநேசரே, இது வரையில் உதவி நீரே, இது வரையில் உதவி நீரே, இது வரையில்
எல்லா கட்டுகளையும் உடைக்க அவருக்கு வல்லமை இருக்கிறது. எல்லா கட்டுகளையும் உடைக்க இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் எல்லா கால்களும் எல்லா கட்டுகளும் அங்கு உடையும். ஹல்லேலூயா. எல்லா கால்களும் உடங்கும். வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்தில், வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்தில், வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்தில். கட்டுகளுடையும் வலமையுண்டு இயேசுவின் நாமத்தில், வலமையுண்டு இயேசுவின் நாமத்தில், வலமையுண்டு இயேசுவின் நாமத்தில். கட்டுகளுடையும் கட்டுகளுடையும் ஒரு சேனை ஏழுகின்றது, தேவ சேனை ஏழுகின்றது, ஒரு சேனை ஏழுகின்றது. வலமை உண்டு இயேசுவின் நாமத்தில், கட்டுகளுடையும்
every chain, break every chain, break every chain. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus. To break every chain, to break every chain, to break every chain. To break every chain, to break every chain, to break every chain. Praise the Lord. Yes, Lord. Yes, Jesus. Yes, Jesus. கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். மூன்றாவது வாரம் ஒரே தலைப்பை பார்க்கிறோம். அந்த தலைப்பு என்னன்னு சொல்ல முடியுமா? ஆவிக்குரிய யுத்தம். ஆமென். கடந்த முதல் வாரத்தில், முதல் ரெண்டு வாரம் முன்னுரையாய் பார்த்தோம். அதாவது எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்து கொள்வது எவ்வளோ முக்கியம். ஏனென்றால் நம்முடைய எண்ணமும் நம்முடைய இருதயமும் தான், சிந்தையும் இருதயமும் தான் இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிற காரியம். கடந்த வாரத்தில்
அந்த பேட்டில் ஜோன், அதாவது யுத்த களம். நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல நான் மீண்டும் சொல்லுகிறேன், இது ஏதோ புதுசாக எதையும் நம்ம பார்க்குறோன்னு அவசியம் இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அனுதினமும் நடக்கிற காரியத்தை கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நம்ம பார்க்குறோம், அவ்வளவுதான். இதை தான் நம்ம இந்த நாட்களில் பார்த்து வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? வாட் டஸ் காட்ஸ் வேர்ட் சே? ஆவிக்குரிய யுத்தம்னா எங்கேயோ நம்ம இங்கேருந்து கிளம்பி போய் வேற எங்கேயோ யுத்தம் பண்ணுறோன்னு அவசியம் இல்லை. என்றைக்கு நாம் கர்த்தருக்காக ஒரு தீர்மானத்தை எடுத்தோமோ அன்றையிலிருந்தே கர்த்தருடைய வழிகளில் நம்ம நடந்து போகிறதே ஒரு யுத்தம்தான். அதனால தான் பவுல் சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நம்முடைய ஓட்டத்தை நம்ம முடிக்கும்போது நம்முடைய இருதயத்தில் ஒரு நல்ல போராட்டத்தை போராடினோம் என்கிற ஒரு அது ஒரு கன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு உறுதிப்பாடு நமக்கு அவசியம். ஆமென். எனவே இந்த காலை நேரத்திலும் கூட நம்ம தொடர்ந்து அதை பார்ப்போம். அந்த பேட்டில் ஜோனில் கடந்த வாரத்தில் ரெண்டு காரியங்களை பார்த்தோம், துரைத்தனங்கள், அதிகாரங்கள். அதாவது ஒருவேளை சரியாக அதை தெரிஞ்சுக்கணுன்ற, மீண்டும் சுருக்கமாக நான் சொல்கிறேன், துரைத்தனங்கள். துரை அப்படின்னா தே ஆர் த பீப்புள் ஆர் தே ஆர் த திங்ஸ் தட் கிரியேட் திங்ஸ். அதாவது சத்ருவனுடைய ராஜ்யத்தில் காரியத்தை தீர்மானிக்கிறவர்கள் அவர்கள் தான். ஆமீன். அதில் மூன்று காரியங்களை பார்த்தோம். அவங்க உலகத்தில் அவங்க செய்கிற மூணு காரியங்கள். முதல் காரியம் என்ன பார்த்தோம்? மாரல் இம்ப்யூரிட்டி. மாரல் இம்ப்யூரிட்டி அதாவது நடத்தையிலே மனுஷனை ஒழுங்கீனப்படுத்துவது இந்த ஆவிக்குரிய இந்த துரைத்தனங்களினுடைய வேலை. நடத்தை அதாவது என்று பார்க்கிறோம் உலகத்தில் நாளுக்கு நாள். ஒருவேளை நமக்கு புதுசாக தெரியலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீட்டு, எப்போ பார்த்தாலும் இப்போது திடீர்னு ஒரு ஒரு மீட்டு வருது. அப்புறம் மீட்டு வரலாம், யூடியூப் வரலாம். இது எல்லாம் என்ன என்னத்தை காண்பிக்குது? மனுஷனுடைய நடத்தையில் இருக்கிற குளறுபடிகள். இந்த உலகத்தில் பாருங்கள், நடக்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் இன்று ஒரு அதாவது ஒரு தேசம் இல்லை என்றால் ஒரு கம்யூனிட்டி இல்லை ஒரு தனிப்பட்ட குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தோம்னா இந்த நடத்தையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குழப்பம். இதில் தான் எல்லாம் வருது. அதாவது வேசித்தனம், விபச்சாரம், ஓர் இன சேர்க்கை, இவை எல்லாம் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். எனவே இந்த அருவறுப்பான காரியத்தை சத்ருவானவன் மக்களை கொண்டு நடத்துகிறான். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இந்த யுத்த காலத்துக்கு முன்னால் நம்ம ஒன்று பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு யார் இல்லை? எதிரிகள் கிடையாது. ஆமீன். வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத சேனைகளோடும் போராட்டம் நமக்கு உண்டு. ஆமீன். அப்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம், அந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குதுன்னா அதுக்கு காரணம் அந்த நபர் இல்லை. அந்த நபர் தன்னை அறியாமலேயே அவர் ஏதோ ஒரு காரியத்திற்கு தன்னை விட்டு கொடுத்துருக்கிறார். அந்த காரியம் அதுதான் அந்த ஆவி. அந்த ஆவி தான் குடும்பங்களில் குழப்பம், தனி மனுஷனுடைய வாழ்க்கையில் குழப்பம், அவனுடைய இருதயத்தில் எது சரி எது தவறு என்று முடிவெடுக்க முடியாதபடி பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. மேலை நாடுகளில் நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு காலத்தில் மேலை நாடுகளில் நாம் கேள்விப்பட்டது இன்று நம்ம நாட்டிலே நடக்குது. ஆமீன். அதாவது இந்த சம்திங் தட் இஸ் கனெக்டட் வித் பீப்புள்ஸ் மொராலிட்டி. உங்களுக்கு நல்லா தெரியும், நம்முடைய சபையில் இருக்கிற வக்கீல் ஒரு நாள் சொன்னார், ஒரு வக்கீல் ஒருத்தர் சொன்னார், அதாவது கோர்ட்டில் ஒரு காலத்தில்
சொத்துக்காக இருந்த அந்த சிவில் கோர்ட்டில் இருந்த அந்த வழக்குகள் தான் அதிகமாக, ஆனால் இன்றைக்கு ஃபேமிலி கோர்ட்டில் இருக்கிற வழக்குகள் தான் அதிகம். அதாவது விவாகரத்து அது அதை ஒத்த காரியங்களுக்கில் இருக்கிற அந்த கேஸுங்க தான் அதிகமாக வருது. அதாவது காலங்கள் மாறுது. காலங்கள் மாறுகிறது என்று சொல்லும்போது இந்த துரைத்தனங்களினுடைய கிரியைகளும் மாறுகிறது. ஆமீன். அடுத்து இந்த துரைத்தனம் செய்கிற இன்னொரு வேலை கடந்த வாரத்தில் என்ன பார்த்தோம்? மனக்கசப்பு. மனக்கசப்பு, இந்த மனக்கசப்பினுடைய ரூட் காசை நம்ம பார்த்தோம். அதாவது பாருங்கள், கர்த்தர் மனுஷனை செம்மையானவனாகத்தான் உண்டாக்கிறார் என்று வேதம் சொல்லுது. ஆனால் அவன்தான், அவனுக்கு எந்த வழி சூட்டபிளோ அதை அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அப்போது ஒரு மனுஷன் தெரியுது அவனுக்கு, நம்ம சேத்தவாரி நம்ம தலையில் போட்டுக்கிறோன்ட்டு. சேத்தவாரி தலையில் போடும்போது, இப்போ தலையில் போட்டுக்கிட்டான், அப்புறம் என்ன பண்ணுறான்? அவன் தன்னையே நொந்து போகிறான். கரெக்டா? அது அவன் தனக்கு, அதாவது த செல்ஃப் பிட்டர்னஸ் பிகம்ஸ் an expression of bitterness towards other. தனக்கு தன் பேரில் இருக்கிற அந்த மனக்கசப்பு, அந்த மனக்கசப்பை மற்றவர்களின் பேரில் அவன் தீர்த்து கொள்ள இந்த துரைத்தனங்கள் கிரியை செய்கிறது. அதனால தான் உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனக்கசப்பு. ஒரே கர்த்தர் வந்து மனுஷனை படைக்கும்போது எல்லாரையும் ஒன்றாக தான் பார்த்தார். அதனால தான் மாநிலத்துக்கு மாநிலம் தனித்தனியாக நதி உடல் அவர். கரெக்டா? மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கி காவேரி எங்கே வருது? தமிழ்நாடு வழியாக கொள்ளிடத்தில் போய் அப்புறம் கடலில் போய் சேருது. ஆனால் நடுவில் அணையை கட்டி விடமாட்டேன்னு யார் சொல்கிறா? யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறோம்? அவ்வளவு கசப்பாக சண்டை போட்டுக்கிறோம். கரெக்டாக? இது கம்யூனிட்டிஸ், அதாவது குழுக்களின் மத்தியில் நடக்குது, சமுதாயங்களின் மத்தியில் நடக்குது, வெவ்வேறு பாஷைகளின் மத்தியில் நடக்குது. சத்துரு இன்று உலகத்தில் எல்லா காரியத்தையும், அந்த பிட்டர்னஸ் நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்தியாவில் தான் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் எதிரிகளாக இருப்பாங்கன்னு நம்ம யோசிக்கிறோம், அப்படி கிடையாது. உலகத்தில் நடக்கிற எல்லா, சமீபத்தில் நடந்த தேர்தல்கள் எல்லாம் பாருங்கள், எல்லாருமே என்ன யோசிக்கிறான்? எதிர்க்க நின்னவங்க வந்து அவனை எதிரின்னு தான் யோசிக்கிறான். அமெரிக்கா போன்ற தேசத்திலே இப்போ அது நடக்குது. ஓட்டு போட்டாங்க, ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு, ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு நிறைய பேருக்கு மனசு இல்லை. கரெக்டா? மனக்கசப்பு, மனக்கசப்பு. அதாவது இந்தியாவில் மட்டும்தான் முன்னால் இருந்துச்சுன்னு யோசித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா படிப்பு, ஒருவேளை மனுஷனுடைய நாகரிகம், அவனுக்கு இருக்கிற எல்லா வசதி வாய்ப்புகளும் அதை மாற்றவே இல்லை. பிட்டர்னஸ், அதாவது தனி மனுஷனுக்குள்ளாக தன்னுக்குள்ளாக இருக்கிற அந்த வெறுப்பு அவனை வெவ்வேறு விதத்தில் அது கிரியை செய்ய வைக்கிறது. இதுதான் முதல்ல சத்ருவானுடைய வேலை. அவன் யாருங்க? அவன் துரைத்தனம். அடுத்து இந்த துரைத்தனம் செய்கிற மூன்றாவது காரியத்தை நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? எல்லாத்தையும் காசு பணத்தை வச்சே மனுஷன் என்ன பண்ணுறான்? எடை போடுறான். ஐ மீன், மனித வாழ்க்கைக்கு இன்று என்ன இல்லை? வேல்யூ இல்லை. அதனால தான் ஆங்கிலத்தில் நான் சொன்னேன், டெம்பரல் வேல்யூ. மேன் ட்ரை டு வேல்யூ எவ்ரி திங் டெம்பரர்லி. எல்லாத்தையும் பணம், குடும்பத்தில் கூட பணத்தை வச்சு தான் மனுஷன் எல்லாத்தையும் எடை போடுறாங்க. இது வந்து ஒரு துரைத்தனத்துடைய வேலை. மக்களுக்கு அது தெரிகிறது இல்லை. அழிவுக்கு நேராய் மக்களை எப்படி வழிநடத்துகிறான்னா, எல்லாத்தையும் எப்படி, அதாவது சொந்த அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை சொந்த மனைவி கணவனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே மனுஷன் வந்து பணம் காசு இதை பார்த்து தான் அவன் எடை போடுறான். ஆனால் எதையும் அவன் ஒரு காரியத்தை அவன் மனசில் வச்சுக்கிறதில்ல. என்று வேண்டுமென்றாலும் அவனுடைய ஜீவன் அவனிடத்திலிருந்து கேட்கப்படலாம். அப்பொழுது எல்லாவற்றையும் அவன் விட்டு தான் போக வேண்டும். கர்த்தர் இதை தான் இந்த கடைசி காலங்களில் செய்கிறான். அடுத்து என்ன பார்த்தோம்? எந்த விதமான சுத்தாவிகள், துரைத்தனங்கள், அப்புறம் அதிகாரங்கள். அதான் நான் சொன்னேன், முதல் குரூப் அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க, இந்த ரெண்டாவது குரூப் என்ன பண்ணுறான்? எக்ஸிக்யூட் பண்ணுறான். அதிகாரங்கள், தே ஹவ் பீன் கிவன் அ டெலிகேட்டட் பவர். ஐ மீன், அதனால தான் நான் எப்போதையும் சொல்லுவேன்,
அடிக்கடி நம்ம சபையில் கேட்குறோம், சத்ருவானவனுக்கு வல்லமையே இல்லைன்னு சொல்லி தயவு செய்து நினைச்சிடாதீங்க. அவன் சர்வ வல்லமை உடையவன் கிடையாது. ஆனால் அவனுடைய நேரம் வரையிலும் அவனுக்கு ஒரு சில காரியங்களை செய்ய அவன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். ஒரு விசுவாசியாய் விசுவாச வாழ்க்கையில், வெற்றியுள்ள விசுவாச வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் என்றால் சத்ரு நம்முடைய எதிரியை குறித்து நாம் சரியாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதிகாரங்கள் என்று சொல்லும்போது டெலிகேட்டட் இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு சில காரியத்தை செய்ய ஒரு சில குழுவான அசுத்த ஆவிகளை இன்று சத்ருவுடைய ராஜ்யத்தில் வச்சிருக்கிறான். ஒரு சில அந்த குழுக்களை என்ன பண்ணோம், அதாவது வெறும் காம விகாரத்திற்கு ஏற்ற காரியங்களை பண்ணோம். இன்னொரு குழுக்களை பாருங்க, அவங்க வந்து எவ்வளவு சம்பாரிச்சாலும் அவங்க கையில் நிற்காது. எல்லாம் நம்ம அழகாக நின்று, அதாவது ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டை அழகாக பேசலாம், ஆனால் வீட்டில் என்ன இருக்காது, அந்த ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் இருக்காது. ஆமீன். அதனால தான் சபையில் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா சப்ஜெக்டையும் டச் பண்ணுறோம் அப்பப்போ. அல்லேலூயா. ஏனென்றால் எல்லா காரியத்திலையும் சத்ருவானவன் கிரியை செய்ய முடியும். அவனுக்கென்று ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு அதிகாரம் இருக்குது. ஆமீன். தாத்தாவுக்கு கடன் இருந்துச்சு, அதே கடன் அது வட்டி குட்டி எல்லாம் போட்டு அப்பாவுக்கு இருந்துச்சு, திரும்பவும் அது வட்டி எல்லாம் போட்டு நம்ம தலையில் இருக்குது. இது ஆவிக்குரிய ஒரு யுத்தம், ஆவிக்குரிய ஒரு யுத்தம். இதுதான் அந்த அதிகார வர்க்கத்து அதிகாரத்தினுடைய வேலை. ஆமேன். அடுத்து இன்று மூன்றாவது காரியத்தை பார்ப்போம். மூன்றாவது என்ன சொல்லுது, இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்தகார லோகாதிபதி. இந்த பிரபஞ்சம்னா என்னங்க, பிரபஞ்சம்னா என்ன, நோ நாட் வேர்ல்ட், பிரபஞ்சம் ஏஜ், இந்த தலைமுறை, இந்த தலைமுறை. வேதம் என்ன சொல்லுது, தாவீது தன்னுடைய தலைமுறையில் கர்த்தருக்கு ஊழியம் செய்து அவன் கர்த்தருக்குள்ளாய் நித்திரை அடைந்தான். அப்போது இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்தகார லோகாதிபதி. பாருங்க, முதல்ல வந்து இட் டாக்ஸ் அபவுட் டைம். ஒவ்வொரு தலைமுறையிலையும் சத்ருவானவன் தன்னுடைய கிரியையை அவன் மாற்றுறான். ஆமீன். பாருங்க, தெளிவாக நான் சொல்கிறேன், நல்லா கவனித்து பாருங்க. ஒவ்வொரு டேர்ம், ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் அவன் மாற்றுறான். இப்போ இந்த ஜெனரேஷனில் நம்ம சமுதாயத்தில் சொல்லுங்கள் பார்க்கலாம், போன ஜெனரேஷன் இருந்ததை விட இன்னைக்கு நம்ம கையில் காசு நிறையா இருக்கா, இருக்கா இல்லையா, இருக்கு. ஆனால் அந்த காசுனால மனுஷனுக்கு நிம்மதி வந்துச்சா, இல்லை. காரணம் என்ன, இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்றபடியான சூழ்ச்சிகளை சத்ருவானவன் செய்து மனுஷனை அதற்குள்ளாக வழி நடத்துகிறான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுது, இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம். அது ஒருவேளை கொஞ்சம் மலையாள வார்த்தை மாதிரி இருக்கலாம். பிரபஞ்சம் என்றால் மலையாளத்தில் தெளிவாக இட் இஸ் அன் ஏஜ், இட் இஸ் அ ஜெனரேஷன். இது இந்த தலைமுறைக்கு ஏற்றபடியாய் சத்ருவானவன் திட்டத்தை தீட்டி மக்களை ஏமாற்றுகிறான். இதான் மூணாவது, அது மூணாவது குரூப். இவனுடைய வேலை என்னன்னா ஸ்கீம் பண்ண வேண்டியது, ஸ்கீம் பண்ண வேண்டியது. நல்லா பாருங்கள், சில பேர் நல்லா சம்பாரித்து நல்லா ஒரு அமைதியாக போயிட்டுருக்கோம் வாழ்க்கை, திடீரென்று ஒரு விதமான பேராசையை உள்ள கிளப்பி விடுவோம். கிளப்பின உடனே ரெண்டு அடி வைக்கிற காலை எடுத்து 20 அடியில் வைக்க பார்ப்பாங்க, கடைசியில் எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா, இதுதான் அந்தகார லோகாதிபதி. அந்தகாரம்னால இருட்டு. வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாமல் எடுக்கிற எல்லா தீர்மானங்களும் அது அந்தகாரம். அதனாலதான் இங்க வேதம் சொல்லுது அந்தகார லோகாதிபதிகள், அதாவது உலகத்திலே இருக்கக்கூடிய காரியங்களை வைத்து நம்மளை பிஸியாக வச்சிருப்பான். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க,
எல்லாத்தையும் நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது போதும் என்ற ஒரு மனசு, அந்த கண்டென்மெண்ட் இல்லைன்னா அந்த சம்பாத்தியத்துக்கு பிரயோஜனமே இல்லை. ஆமென். அந்த திருப்தி இல்லைன்னா அது என்ன இல்லை, பிரயோஜனமே இல்லை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் விருதாவாகவே அலைகிறான், அவன் வேஷமாகவே திரிகிறான், அவன் சம்பாதிக்கிறதை எவன் வாரிக்கொள்வான் என்று அவன் அறியாதிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அந்தகார இந்த பிரபஞ்சத்தில் கிரியை செய்கிற அந்தகார லோகாதிபதி, அதாவது உலகத்தில் இருக்கிற காரியங்களை வைத்தே மக்களை குழப்பி போடுகிறவன். இதற்கு ரெண்டு காரணம். ஒன்று, கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டோம், வேதம் என்ன சொல்லுகிறது அதன்படியாய் என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்துவேன் என்று தீர்மானம் எடுக்காத ஒரு சூழ்நிலை. ஆமென். அல்லேலூயா. இதில் கவனமாக இருக்கணும். இன்றைக்கு கூட சில பேர் என்ன யோசிக்கிறாங்க, தெய்வீக சுகம்லாம் அந்த காலத்தோடு முடிஞ்சிருச்சுங்க, கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார், அந்த காலத்தில் அவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் சுகமளித்த இயேசு இன்றும் சுகமளிக்கிறார். அல்லேலூயா. இது சத்தியம். அந்த சத்தியம் இல்லை, சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஆவியானவர்லாம் கிடையாதுங்க. அந்த இடத்துல தான் அது அந்தகாரம். எங்கே வந்து வசனத்திற்கு வழி இல்லையோ அந்த இடம் எங்கே இருக்குது, அந்தகாரத்தில் இருக்குது. ஆமீன். அதற்கு அடுத்து அந்தகாரம்னும் போது இருட்டு. ஆமே ரைட். இருட்டு பாருங்கள், ஒரு கதையை சொல்லுங்கள், அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஒரு கதை இன்னொருத்தர்கிட்ட சொல்லி இதை தயவுசெய்து யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி பாருங்கள். என்ன ஆகும், ஸ்பீடில் பறக்கும், கரெக்டா? சீக்ரசி, அதாவது ரகசியம். சில பேருக்கு பாருங்கள் எல்லாமே ரகசியம், கரெக்டா? ரகசியம்னா என்னதுங்க, வெளிச்சத்தில் எதையும் கொண்டு வரதில்லை, எல்லா ரகசியம். இந்த ரகசியமான காரியங்களில் சத்ருவானவனுடைய செயல் அதிகமாக இருக்கும். ஆமென். நான் சொன்ன முதல்ல இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது நான் சொல்லிட்டேன், ரொம்ப கொஞ்சம் கடினமான சப்ஜெக்டு, இது முடியும் போது ஐ பிலீவ் யூ வில் ஆல் ஸ்டில் லவ் மீ. ஆமென். எங்கப்பா போயிட்டு வந்த, இதோ இங்கே தான் போயிட்டு வந்தேன். அவர் எங்கே போனன்றது மட்டும் சொல்ல மாட்டார், அது என்னது சொல்லுங்க, ரகசியம். ஆ, நான் எங்கே போனால் உனக்கு என்ன ரகசியம், என்னத்தை கிரியேட் பண்ணுது, ஈகோவை கிரியேட் பண்ணுது. ஒருவேளை இதுக்கு அம்மா வேற ஏதாவது பதில் கொடுத்தாங்க, என்ன ஆகுது, சண்டை வருது. அது கடைசியில் பகையில் முடியுது, அந்த பகை மனசில் வெறுப்பை உண்டாக்குது. ஆமீன். ஆமீன். இதெல்லாம் செயின் ரியாக்ஷன் மாதிரி, ஒரு செயினில் இருக்கிற ஒரு லிங்க் அடுத்த லிங்க் அடுத்த லிங்க் அடுத்த லிங்க் மாதிரி. ஆமீன். நல்லா கவனிச்சுங்க, சீக்ரசி, சீக்ரசி இஸ் த பிளே கிரவுண்ட் ஃபார் டெவில். சீக்ரசி இஸ் த பிளே கிரவுண்ட் ஆஃப் டெவில். ரகசியம் ரகசியம் ரகசியம்னு சொல்லி எல்லாத்தையும் ஒழிச்சு 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 வச்சு, அப்புறம் சத்ருவானவன் வந்து அவன் முழு கோட்டையை கட்டினதுக்கப்புறம் அவனை வெளியில் தள்ளுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஆமீன். இதை நான் நிரூபிக்கிறதுக்கு ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, யாக்கோபு 5:14-16. சொல்லுங்க. ஹூ வின்ஸ் அப்படி ஒரு படிங்க படிங்க. இங்க
இங்கே பாருங்கள், ரெண்டு சீக்ரெட் இருக்குது இதில். ஒன்று வந்து, உங்களில் ஒருவன் வியாதியாக இருந்தால் அவன் சபையில் உள்ள மூப்பர்களை அழைக்கணும். சில பேர் பாருங்கள், வியாதியை கூட மறைச்சி மறைச்சி வைப்பாங்க. திடீர்னு ஒரு காரியம் நடக்கும்போது தான், இது எனக்கு சொல்லவே இல்லையேன்னு நம்ம யோசிப்போம். சபையில் தலைமைத்துவத்துக்கு மறைப்பாங்க, இல்லை கூட இருக்கிற கணவனுக்கோ மனைவிக்கோ மறைப்பாங்க. மறைப்பு இல்லை என்றால் ரகசியம் என்கிறது என்ன செய்து, சத்ருவனுடைய கோட்டையை கட்டுகிறது. ஆமேன், ஆமேன். நல்லா கவனம் பாருங்கள், நம்ம சபையில் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறமேல் சபையில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லுது வேதம், எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள். அது கூட ஈஸிங்க, சபையில் சொல்லிடலாம், சபையில் வந்து ஜெபம் பண்ணலாம், எண்ணெயை ஊற்றி ஜெபிக்கலாம். ஆனால் ஒரு முழு பாட்டில் எண்ணெயும் தலையில் ஊற்றினாலும் சில சமயத்தில் சொஸ்தமாகாது. காரணம் என்ன? 16வது வசனம் என்ன சொல்லுது? விசுவாசம்லாம் எல்லாம் சபையில் இருக்கிறவங்களுக்கு, நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை நான் எல்லாம் கர்த்தர்கிட்ட சொல்லிடுறேங்க. கரெக்டா? நான் எல்லாரும் என்ன பண்ணிடுறேன்? அங்கே அப்படியே சொல்லியிருங்க. உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு. ஆமேன். அப்போ எப்போ சொஸ்தம் வரும் நாங்கள் சொல்லுது? ஒருவருக்கு ஒருவர். ஆமேன். கணவனும் மனைவி, அதான் நான் போன வாரம் சொன்னேன், அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். வைஃப் இஸ் யுவர் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் ஃபார் ஹஸ்பண்ட், அண்ட் ஹஸ்பண்ட் இஸ் தி அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் ஃபார் ஒய்ஃப். ரெண்டு பேரும் கிறிஸ்தவர்களாக, ரெண்டு பேரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால், முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒருவருடைய குறையை நாம் ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிடணும். ஆமீன். ஃபேஸ்புக்கில் போட சொல்ல, ட்விட்டரில் போட சொல்ல, எழுந்து நின்று சபையில் தைரியமாக எல்லோரும் முன்னாலையும் சொல்லுங்கன்னு சொல்லலை. ஆனால் கன்ஃபெஷன், அதாவது ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு விதமாக சொல்லுகிறது, make this your common practice. உங்களுடைய அனுதின ஒரு வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருக்கணும் கன்ஃபெஷன். ஆமீன். இதனுடைய திட்டம் என்னன்னா, சத்ருவானவன் நம்முடைய எல்லைகளிலிருந்து, நம்முடைய குடும்பங்களிலிருந்து, நம்முடைய சரீரத்திலிருந்து, நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து அவன் விரட்டி அடிக்கப்பட வேண்டும். ஆமென். அதற்கு கர்த்தர் சொல்லுகிறது, நீங்கள் சொஸ்தமாகும்படி ஒருவருடைய குறைகளை ஒருவருக்கு சொல்லுங்க, சொல்லி மன்னிப்பு கேட்டு ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். சில சமயத்தில் பெரிய காரியங்களாக இருக்கலாம், அப்போ சபை தலைமை இடத்துல வந்து சொல்லலாம். ஆனால் எப்படியோ சொல்ல வேண்டியது கர்த்தருடைய திட்டத்தின்படி அது அவசியம். ஆமீன். அதாவது நம்முடைய கட்டுகள் உடைய வேண்டும் என்றால் நம்ம சொல்ல வேண்டியது, கன்ஃபஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஆமீன். அறிக்கை செய்ய வேண்டியது அவசியம். இதுதான் திட்டம். இந்த கன்ஃபஷன் பண்ணாத நம்ம அதை ஒழிச்சு வச்சா அங்கே சத்துருவானவன் தான் கிரியை செய்வான். ஆமேன். இட் இஸ் எ டிசெப்ஷன். இதுதான் அந்தகார லோகாதிபதிகள். இப்படி தான் அவன் இருட்டில் தான் வேலை செய்வான். அவனை ஒரு தடவை வெளியில் கொண்டாந்துட்டோம்னா அந்த பிரச்சனையே, அவனுடைய அந்த அந்தகார லோகாதிபதியினுடைய பிடி தளர்ந்து போகும். ஆமேன். அல்லேலூயா. டோன்ட் ட்ரை டு ஹைட் எவ்ரி திங் அண்ட் ட்ரை டு பிளே ஹைட் அண்ட் சீக் வித் த எனிமி, தட் த எனிமி வில் பி ஏபிள் டு அட்டாக் அஸ் and destroy us. Amen. The ஓடி பிடிச்சி விளையாடுறது, ஒளிஞ்சிக்கிட்டு விளையாடுறது எல்லாம் சத்து ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கவே நடக்க முடியாத காரியம். ஆமேன். அதற்கடுத்து இந்த அந்தகார லோகாதிபதிகள் எப்படி வேலை செய்யறான்னு சொல்கிறேன் பாருங்கள். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இப்போல்லாம் இந்த ஆண்ட்ராய்டு இதிலெல்லாம் வந்து ஸ்னாப்ஷாட்டுன்னு வருது. ஸ்னாப்ஷாட் எதுனா பிறகு தெரியுமா? ஃபோட்டோ எடுத்தால் உடனே
அனுப்புறது, அதுதான் பேர் ஸ்னாப்ஷாட். அதே மாதிரி சாத்தாங்கிட்ட தான் நமக்கு ஸ்னாப்ஷாட் வரும். குடும்பம் நல்லா போயிட்டே இருக்கும், போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்னாப்ஷாட், அது மொபைலில் வராது, நம்ம மைண்டில் வரும். அதாவது கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா கணவனை பற்றியோ இல்லை மனைவியை பற்றியோ ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் ஒரு ஸ்னாப்ஷாட் வரும். அதே மாதிரி கொஞ்ச நாளையில் அப்படியே அதே அந்த அந்த சீன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு சீனை நம்ம நமக்கு முன்னால் சத்ருவானம் நடப்பித்து காண்பிப்பான். ஆமீன். அப்போது அதை உண்மை என்று நம்பும்போது சத்தியம் அந்த இடத்துல இல்லை. ஆமீன். நல்லா கவனிச்சுங்க. சந்தேக பிராணியாக நம் கர்த்தருக்கு கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இருப்போம் என்றால் அந்த சந்தேகத்தை வச்சே சாத்தான் வந்து நம்மளை அழிச்சிருவான். ஆமீன். நம்ம அதாவது கர்த்தருக்குள்ளே வந்திருப்போம், இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போம், பைபிள் படிப்போம், ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் திடீர்னு சாத்தான் ஒரு ஸ்னாப்ஷாட் போடுவான், ஒரு ஒரு விதமான ஒரு இம்ப்ரெஷனாக இருக்கும், இல்லை அது ஒரு தரிசனமாக இருக்கும், இல்லைனா திடீர்னு மைண்டில் ஒரு எண்ணமாக இருக்கும். அப்போது அதற்கு ஏற்றபடியாய் ஒரு சீனியை நம்ம பார்ப்போம், அதை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுவான். ஆமீன். எத்தனை குடும்பங்கள் இதனால் சீரழிஞ்சு போயிருக்கு தெரியுங்களா? எத்தனை ஊழியங்கள் சீரழிஞ்சு போயிருக்கு தெரியுங்களா? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமுமாய் இருக்கிறது. மனுஷ இன்பமாய் இருந்தால் சத்ருவுக்கு பிடிக்காது. ஆமீன். இந்த சகோதரன் இந்த சகோதரனோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஒன்றா இருக்கிறாங்க. இது வந்து நான் சொல்கிறது சர்ச் செட்டப்லையோ இல்லை மினிஸ்ட்ரி செட்டப்பில், உடனே ஒரு இம்ப்ரெஷன், அவர் வந்து நல்லவரா, அவரை பற்றி ஒரு சந்தேகம், இல்லை அவரை பற்றி ஒரு பொறாமை. அப்போது அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சில காரியங்களை சத்ருவானவன் அரங்கேற்றுவான். ஆமீன். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? அந்த அதை நம்ம அதை பார்த்த உடனே அப்போவே நான் யோசித்தேன், உடனே அது வரைக்கும் ஒன்றாக இருந்தவங்க மத்தியில் ஒரு பிளவு. நல்லா கவனிச்சு பாருங்கள், பிள்ளைங்க வந்து நல்லா அழகாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் அப்படி வளர்ந்து ஒரு ஸ்டேஜ் வரும். வாலிப பிள்ளைகளுக்கு நான் தனியாக பேசும்போது கவுன்சிலிங்கில் நான் சொல்லுவேன், அந்த ஸ்டேஜ் வந்து ஆல் நோயிங் ஸ்டேஜ். என்ன ஸ்டேஜ் அது அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழில்? எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக அவங்களுக்கு தெரியாததே ஒன்றுமே இருக்காது. கரெக்டாக அந்த சமயத்தில் பெற்றோரை பற்றி ஒரு ஸ்னாப்ஷாட் போட்டு காமிப்பான். அவங்க அப்பா வந்து யூஸ்லெஸ், அவர் வந்து எப்போ பார்த்தாலும் வந்தால் இதான் பண்ணுவார், இப்படி தான் பேசுவார், அவரும் வந்து பர்ஃபெக்ட் கிடையாது. கரெக்டாக இந்த பையன் என் பையனும் பொண்ணும் இந்த என்ன பண்ணுவான் இதை யோசித்துக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி ஒரு கேள்வி அவங்க அப்பா கிட்ட கேட்பான், அவன் என்ன பதில் அந்த ஸ்னாப்ஷாட்டில் சாத்தான் காமிச்சான் அதே பதில ஒருவேளை அவங்க அப்பா சொல்லிடுவார். உடனே சாத்தான் சொல்லுவான், பத்தியா உங்கள் அப்பா என்ன பண்ணல, உன் மேலே அன்பு வைக்கலை. ஆமீன். அங்கே என்ன பண்ணுறான், முதல்ல ஒரு பிளவு கொண்டு பண்ணுறான். அதுக்கப்புறமேலு இவன் என்ன பண்ணுறான், இந்த பையன் இவன் வந்து ஒரு வால் கட்டிக்கிறான், சுற்றி வந்து ஒரு சுவர் கட்டிக்கிறான். நமக்கு வந்து பல தடவை பெரிய ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது, இது எல்லா உறவின் முறையில் நடக்கலாம், எல்லா ஜப ஐக்கியத்திலையும் நடக்கலாம். எனவே கவனமாய் நம்ம இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மூன்றாவது இந்த தேர்ட் ரேங்க்டு டீமன்ஸ் தேர் மெயின் ஒர்க், இந்த மூன்றாவது இடத்துல இருக்கிறவங்க இவங்க வந்து ரொம்ப ஒருவேளை பவர்ஃபுல் இல்லைனாலும் இவங்க வந்து ரொம்ப கன்னி, ரொம்ப தந்திரமானவர்கள். நம்ம வச்சே அவங்க வேலையை சாதிச்சிருவான். ஆமீன். அவன் பண்ணுறதெல்லாம் ஒரு சின்ன ஃப்ளாஷிங் தாட். நீ அந்த சிஸ்டர்னு போறியே, அந்த சிஸ்டருக்கு வந்து உன்னை பிடிக்காது அப்படின்ட்டு ஒரு தாட் வரும். அப்புறம் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு நாலஞ்சு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்கும். எல்லாருமே இதில் இன்னசென்ட் ஆக்டர்ஸ் தான், ஆனால்
பிரிவினை உண்டு பண்ணிடுவான். பிரிந்து போகிறவன் எல்லா ஞானத்திலும் தலையிடுவான் பைபிள் சொல்லுது. ஆமீன். கூட இருக்கும்போது மனுஷன் எதுலேயும் தலையிட மாட்டான். பிரிந்து போகிறவன் எல்லா நியாயத்திலும் எல்லா ஞானத்திலும் தலையிடுவான். ஆமீன். அப்போது திஸ் இஸ் ஹவ் த டெவில் ஒர்க்ஸ் டு டெஸ்ட்ராய் ஃபேமிலிஸ். குடும்பங்களை அழிக்க, ஐக்கியங்களை அழிக்க, மக்கள் மத்தியில் இருக்க வேண்டிய அந்த அன்பு, பாசம், அந்த இன்பம் இவற்றை அழிக்க சத்துருவானவன் இப்படித்தான் கிரியை செய்கிறான். இதுதான் இந்த தேர்ட் ரேங்க். அதாவது இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்தகார லோகாதிபதிகளினுடைய வேலை. ஆமீன். அவை எக்ஸ்பிளைன்ட் இட் கிளியர்லி. உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டு நான் புரியுதா எல்லாருக்கும்? இது சத்ருவனுடைய கிரியை என்று நாம் தெரிந்து கொள்ளும்போது அதை, அதாவது வரும்போதே நமக்கு தெரியணும். நம்ம உடனே என்ன பண்ணணும்? இல்லை, ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் ரூம் டு த எனிமி. கர்த்தர் கூட்டி சேர்க்கிறவர். ஆமீன். கர்த்தர் சமாதானத்தின் கர்த்தர். ஆமீன். அவர் ஒழுங்கின் கர்த்தர். அவர் நீதியின் கர்த்தர். அவர் என் பேரில் அன்பு கொண்டு இருக்கிறவர். அவர் என்னுடைய வாழ்க்கையில் இதை அனுமதிக்க மாட்டார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக எழும்ப வேண்டும். அல்லேலூயா. சி, திஸ் இஸ் திஸ் தேர்ட் குரூப் வில் யூஸ் அஸ் ஆஸ் தேர் சர்வன்ஸ். ஞாபகம் வச்சுங்க, இந்த மூணாவது குழு இதை செய்கிற வேலை இதுதான். தே வில் ஆல்வேஸ் மேக் எ மென்டல் இமேஜ் அண்ட் ட்ரை டு, அதாவது நம்முடைய சிந்தையில் ஒரு காரியத்தை உண்டு பண்ணி நல்லா போயிட்டுருக்கிற குடும்பம், நல்லா போயிட்டுருக்கிற ஒரு ஐக்கியத்தில் குழப்பத்தை உண்டு போடுவான். ஒரு தாட் போடுவான். அந்த தாட்டை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு பல காரியங்களை அவன் முன்னால் அடுக்கி வைப்பான். அப்போ அடுக்கி வச்சுட்டு அவன் நம்ம யோசித்துக்கோ, நம்ம யோசிக்கிறோன்ட்டு. ஆனால் அவன் இப்போ சொல்லுவான், நான் சொன்னேன் பற்றியா, அதனால் நீ சொல்கிறது தான் கரெக்ட். அதில் தான் பிரச்சனை சார் ஆரம்பிக்குது. தனித்தனியாக என்னால் சொல்ல முடியும். அநேக காரியங்களுக்கு சபையினுடைய பீடத்தில் நான் பிரசங்கிக்கிறபடியினால அநேக தனிப்பட்ட உதாரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன், தவிர்க்கிறேன். பட் திஸ் இஸ் ஹவ் திஸ் குரூப் ஒர்க்ஸ். ஆமென். அல்லேலூயா. இதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. நான்காவது, அதுக்கப்புறம் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள். வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள், வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள். அதாவது இது வந்து தேசங்களின் பேரிலும் ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பேரிலும். நல்லா கவனித்து பாருங்கள், நம்ம தேசத்தில் நடக்கிற காரியம் என்ன. நான் இதை மட்டும் சொல்லிட்டு நான் போயிடுறேன், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம வந்துடுவோம். நம்ம பல தடவை கேட்டிருக்கோம் இல்லைங்களா, சவுத்து ஒரு மாதிரி பார்க்குறான், நார்த்தை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. கரெக்டா? ஒரு குறிப்பிட்ட இனத்தை துப்பாக்கி வச்சு சுடுறான். கரெக்டா? இதெல்லாம் என்னன்னா கசப்பினுடைய வெளிப்பாடு. இது வந்து எங்கே நடக்குதுன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் விக்கெட்னஸ் இன் ஹை பிளேசஸ், வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத சேனைகள். அவைகள் இப்படித்தான் ஒருவரை, அதாவது ஒரு ஜாதி இன்னொரு ஜாதிக்கு எதிராக, ஒரு ஜனத்தை இன்னொரு ஜனத்துக்கு எதிராக, இப்படியே அவன் வச்சுதான் அவன் இந்த உலகத்தில் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறான், சத்துருவானவன். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் கர்த்தருடைய குடும்பத்தில் சேருகிறான். இது கர்த்தருடைய ராஜ்யம். கடைசி வரையிலும் மனுஷனை வேறு பிரித்து, கூறு பிரித்து ஆள்கிறது தான் இந்த வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத சேனைகளினுடைய கிரியை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில் இது எப்படி கிரியை செய்ய தெரியுங்களா? இந்த வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத சேனையினுடைய வேலை என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய நாமத்தை, இயேசுவினுடைய நாமத்தை எப்படி ஆகிலும் மகிமை வராமல் அந்த நாமத்திற்கு பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் இவர்களுடைய வேலை. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், பல காரியங்கள் நடக்கலாம் இல்லைங்களா,
சில சமயத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடுது. ஆக்சிடென்ட் நடந்த உடனே அந்த கோயில் வழியாக வந்தீங்களா, அதனால தாங்க இப்படி ஆயிடுச்சு. அப்போ மகிமை யாருக்கு போச்சு? யார் வல்லமையானவர்? கர்த்தரா வேறு தெய்வங்களா? தைரியமாக சொல்லுங்க, இது சர்ச்சு தான். கர்த்தர் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து இதில் யார் மகிமை பெறுறாங்க? அந்த 3 மணிக்கு அந்த அந்த ரோட்டில் போகாத, 3 மணிக்கு அதுன்னா அங்கே அது 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 அந்த 3 மணிக்கு வரைக்கும் ராஜாவா? 3 மணிக்கு அது ராஜாவாது, புரியுதுங்களா? நல்ல கவனமாக வச்சுங்க. அதுக்கடுத்து பாருங்க, சில சமயத்தில் நல்ல சத்ருவானம் நல்லா விளையாடும். 10 வருஷத்துக்கு முன்னால் எப்போ யாராச்சும் இறந்து போயிருப்பாங்க, திடீர்னு கனவுல வந்து எதாவது சொல்லுவாங்க. ஒன்று இறந்தவங்க எங்கே போயிருக்கணும்? நம்ம எல்லாம் விரும்புறது எங்கே போயிருக்கணும்? பரலோகத்துக்கு போயிருக்கணும். இல்லைனா கரெக்டா அவங்க என்ன லீவ் அப்ளை பண்ணிட்டா வர முடியும்? நான் 2 நாள் போய் எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களாம் நான் பார்த்துட்டு கனவுல போய் பேசிட்டு வரேன்ட்டு. பரலோகத்துலையும் லீவ் எடுக்க முடியாது, நரகத்துலையும் லீவ் எடுக்க முடியாது. ஆமேன், ஆமேன். இதெல்லாம் தான் இந்த அந்தகார லோகாதிபதிகளும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே டீம். ஆவிக்குரிய, அதாவது விக்கெட், விக்கெட் பீப்புள். ஆமேன். நல்லா போயிட்டுருக்கிற குழப்பத்தில் ஒருத்தர் வந்து அன்றைக்கி என்ன சொன்னார், என்ன என்ன பிரதர் நீங்கள், என் ஹஸ்பண்டு எல்லாத்துக்கும் அழுகுறாரு. யாருங்க சொன்னால்? எங்கள் அம்மா சொன்னாங்க. உங்கள் அம்மா அதாவது சிரிக்கிற பொண்ணையும் அழுகிற ஆம்பளையும் பாருங்கள். இது பழமொழியெல்லாம் எல்லாருக்கும் பா சொல்லவே தேவையில்லை. கரெக்டா சொன்னவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியாது. கரெக்டா. ஆனால் அவங்க சொன்னது இன்னும் குடும்பத்தில் என்ன பண்ணுது சொல்லுங்க. அப்பா செத்து போய் 10 வருஷம் ஆயிருக்கும், உங்கள் அப்பாவை பற்றி தெரியாதா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அங்கே நோண்டி பார்த்தா எலும்பு கூட இருக்குதா என்னன்னு தெரியாது. இப்போ பார்த்து இவங்க வந்து அவங்க அப்பாவை பற்றி பேசி கடைசியில் இப்போது சண்டை பிச்சுக்குன்னு போவோம், ஹை பிச்சில் போவோம். பார்த்துருக்கீங்களா? இதுதான் அதாவது விக்கெட், விக்கெட் திங்ஸ், அதாவது தந்திரமான சத்ருனுடைய காரியம். நம்முடைய இந்த நாளினுடைய இந்த இந்த ஜெனரேஷன், அதாவது இந்த இந்த நாட்களினுடைய இன்பத்தை கெடுக்கணும், இதுதான் சத்ருனுடைய வேலை. ஆமீன். அதற்கடுத்து பாருங்க, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லா நாளும் எல்லாவற்றிலும் எல்லா காலத்திலையும் நம்ம நன்மையாக இருக்கணும்னு தான் பைபிள் சொல்லுது. ஆனால் சில சமயத்தில் நம்ம தாழ்ந்து போன காலம் இருக்குது, நம்ம வியாதியாக இருந்த காலம் இருக்குது, நம்ம எழும்பி வந்த காலம் இருக்குது, நன்றாக இருக்கிற பொருளாதாரத்தில் நன்றாக இருக்கிற காலம் இருக்குது இருக்குது. ஆனால் ஏன் இதை கர்த்தர் செய்தார் கேட்பாங்க இல்லைங்களா? சில பேர் வாழ்நாள் ஃபுல்லாக ஏதோ, அதாவது சம்திங் பேட் மைட் ஹவ் ஹேப்பன்ட். நிச்சயமாக நம்முடைய அனுதாபம் அவங்களோடு கூட இருக்குது. ஆனால் ஒன்று வந்து, எந்த மனுஷனுக்கும் கர்த்தர் இந்த உரிமையை கொடுக்கல கர்த்தரை கேள்வி கேட்கறது. ஆமீன். கர்த்தர் நல்லவராக இருந்திருந்தால் எனக்கு இப்படி ஆயிருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி மைண்டில் இருக்கும். யாருக்குன்னா இருக்கு அந்த மாதிரி? இன்று நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறது கர்த்தரை ஆராதிக்க. ஆமீன். இதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கணும். நாம் பார்க்குற கேட்குற எல்லாத்துக்கும் நமக்கு பதில் தெரியணும்னு அவசியம் கிடையாது, பதில் கொடுக்கணும்னு கர்த்தருக்கு அவசியம் கிடையாது. நான் இந்த உலகத்தில் வாழ்கிறது என் கர்த்தருக்கு பிரியமானவனாய் அவருடைய சித்தப்படி அவரை துதிக்க, அவரை மேன்மைப்படுத்த, அவரை ஆராதிக்க தான் நான் இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். திஸ் இஸ் மை பிளேஸ் இன் த ஸ்கிரிப்சர். வார்த்தையில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடம் இதுதான். இதில் 1008 கேள்வி நான் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. சில பேர் பாருங்கள், டெஃபினட்டாக சில காரியங்கள் நடந்திருக்கும், சில அதாவது ப்ரீ டைம்டு
காலத்திற்கு முன்பதாக எதையாவது இழந்திருப்பாங்க, யாரானா இழந்திருப்பாங்க, துக்கம் மேற்கொண்டு விடும். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சகல ஆறுதலின் தேவன். கர்த்தர் தான் நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் ஆறுதலை கொடுக்கிறார். இன்று இந்த காலை நேரத்தில் நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றால், ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது தான் நம்ம கர்த்தரிடத்தில் வருவதற்கு காரணமாக இருந்தது. எத்தனை பேர் இதை நம்ம அக்ரி பண்ணுறோம் இல்லைங்களா? நாம மனத்தை அதாவது இந்த உலகத்தோடு உலகமாக போயிருக்கலாம். அல்லேலூயா. பாருங்க, இதுக்கு சரியான எக்ஸாம்பிள் யோசேப்பு. யோசேப்பினுடைய கதை எத்தனை பேருக்கு தெரியும்? சொந்த நண்பர்கள், சாரி, சொந்த சகோதரர்களினால அவன் குழியில தள்ளப்பட்டான், கரெக்டா? அப்புறம் அவங்கள தூக்கி அவனை என்ன பண்றாங்க, அடிமையா விற்கிறாங்க. அவன் போத்திபாருடைய வீட்டில் அடிமையா இருக்கிறான். அப்ப அந்த போத்திபாருடைய மனைவி அவனோடு கூட தகாத உறவு கொள்ள வேண்டும் என்று சொல்லும் போது அவன் ஓடுகிறான். ஆனால் பழியை அவன் பேரில் சுமத்தி அவன் சிறைச்சாலைக்கு செல்கிறான். சிறைச்சாலையில் ரெண்டு பேர் ரெண்டு கனவை காண்கிறார்கள். அந்த கனவை அவன் என்ன செய்கிறான், அதனுடைய அர்த்தத்தை சொல்கிறான். ஒருத்தங்கிட்ட சொல்கிறான், ஐயா நீ பார்த்த கனவு படி நாளைக்கு நேரத்தில் உன்னை அரசர் தூக்கில் போட்டுருவார். இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறான், உன்னுடைய வேலை உனக்கு கரெக்டாக வந்துடும், திருப்பி நீ அதே வேலையில் அமர்த்தப்படுவாயிட்டான். அப்போ அவங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறான். என்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறான், நீ வாழ்வடைந்து இருக்கும்போது என்னை நினைத்து கொள்ளுன்றான். ஆனால் அவன் நினச்சிக்கிட்டான்னா நினைக்கல. ஆனாலும் யோசேப்பு கர்த்தருக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசலை. அந்த சிறைச்சாலையில் இருந்தான். ஒரு நாள் கர்த்தருடைய நாள் வந்தது. அன்று எப்படி எழுந்திருத்தான், ஒரு சிறை கைதியாய் அந்த நாளை ஆரம்பித்தான். அன்று படுக்கைக்கு போகும்போது எப்படி போனான், பிரதான மந்திரியா, அதாவது நம்பர் டூவா அவன் படுக்கைக்கு போறான். ஆனால் அதோட அந்த கதை முடியல. கொஞ்ச நாள் கழிச்சது தேசத்தில் பஞ்சம் வந்துச்சு. அப்போ எந்த சகோதரர்கள் அவனை தூக்கி குழியில போட்டாங்களோ அத்தனை பேர் அவன் முன்னால் வந்து நிற்கிறாங்க. நம்மளாம் தானே பண்ணியிருப்போம், நம்மளாம் தானே பண்ணியிருப்போம், ஒரு காட்டு காட்டியிருப்போம் இல்லையா, நான் யாருன்னு இவனுக்கு, கரெக்டா? நீங்களாம் நல்லவங்க, அப்படி பண்ண மாட்டீங்கன்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் யோசேப்பு ஒரு வார்த்தை சொன்னான், சில பைபிள் வார்த்தையெல்லாம் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆதியாகமம் 50:20 என்ன சொன்னான் யோசேப்பு? ஆமென். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை, சரி, நடுவில் இருக்கிறதெல்லாம் மறந்துடுங்க, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாய் மாற்றி போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்கிறது இல்லை. ஒருவேளை சில சூழ்நிலைகளில் நீ கீழே கொஞ்சம் தாழ்ந்து போகிறத போல போகலாம். ஒருவேளை சில சூழ்நிலைகளில் நமக்கு அறிவுக்கு எட்டாதபடியாய் சில காரியங்கள் நடைபெறலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, ஒன்றை ஞாபகம் வைத்துக்கொள், மக்கள் உனக்கு எதிராக தீமையை செய்தாலும் கர்த்தர் அதை உனக்கு நன்மையாய் மாற்றி போடுவார். அல்லேலூயா. வாயில மட்டும் கர்த்தருக்கு துதியை வைத்துக்கொள். ஆமென். ஏன் எனக்கு இப்படி நேரிட்டது என்று கேள்வி கேட்காதே. இதுதான் அந்த 4வது குரூப்புடைய வேலை. இதுதான் கர்த்தர் ஏன் அந்த யோசேப்பை ஒரு அந்த ஒரு அவ்வளவு உயர்ந்த இடத்து கொண்டு வந்தார் தெரியுமா? இவ்வளவு நடந்திருந்தா நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், வாழ்க்கையில சலிச்சு போயிருப்போம் இல்லைங்களா? டிப்ரெஸ்ட் ஆயிருப்போம், ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருப்பாங்க ஜனங்க. இன்னைக்கெல்லாம் ஒன்றும் இல்லாததுக்கே ஜனங்க டிப்ரெஸ் ஆயிடுறாங்க, கரெக்டா? லெவிஸ் ஜீன்ஸ் கேட்டேன், லோக்கல் ஜீன்ஸ் வாங்கி கொடுத்தா பையன் மூஞ்சி அப்படியே டமால்னு உழுந்து கீழே, கரெக்டா? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமத்தை ஒருபோதும் நம்ம தரையில் போட்டுறக்கூடாது. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறது எதற்காக? கர்த்தரை ஆராதிக்க, அவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க.
இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நடந்த எல்லாவற்றுக்கும் பதில் எனக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. என் ஜீவனுள்ள பரியந்த நான் கர்த்தருக்கு என்ன செய்வேன், ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்பேன். சங்கீதம் கடைசி சங்கீதம் என்ன சொல்லுது, நாசியில் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற பரியந்தம் கர்த்தரை துதிக்க வேண்டும். தட் இஸ் த ரீசன் வி ஆர் லிவிங். ஆமீன். இந்த நாலாவது குரூப்புடைய வேலையாக தான், அதாவது மகிமை கர்த்தருக்கு போயிடக்கூடாது. நல்லா கவனிச்சுங்க, நம்முடைய தேசம் இடுச இந்த இந்த தேசத்தில் மெடிக்கல் டூரிசம் நடக்குது. நல்ல கைத்தேர்ந்த டாக்டருங்க இருக்கிறாங்க. வியாதி வரும்போது நல்ல டாக்டரை தேடி போகிறோம், சரிதான். ஆனால் சுகம் யாரிடத்துலேருந்து வருகிறது? நானே உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னேன். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவரிடத்துலேருந்து தான் நமக்கு சுகம் வருது. டாக்டர் என்ன பண்ணுறாரு, நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க. ஆமீன். ஆப்ரேஷனோ இல்லை மருந்தோ கொடுத்து நம்மளை என்ன பண்ணுறாங்க, ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் சுகம் யாரிடத்துல வருது? ஒருபோது நம்ம வெளியில் வந்து அந்த டாக்டர் தான் எனக்கு உயிரை கொடுத்தாருன்னு சொல்லக்கூடாது. ஆமீன். அப்போ உயிரோடு ஜீவனின் அதிபதியாகிய கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை ஒரு டாக்டருக்கு கொடுக்குறோம். ஆமீன். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற பரியந்தோ நம்ம எல்லாருக்கும் ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை அவசியம். அப்போது நம்மை ஒத்தாசை செய்து நம்மை கைத்தூக்கி விட்டவங்களுக்கு நம்ம மரியாதையை நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் அவளையே. ஆனால் மகிமை யாருக்கு செலுத்தணும், கர்த்தருக்கு செலுத்தணும். அல்லேலூயா. இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுடைய சிந்தையில் ஒருவேளை இந்த சூழ்நிலை எப்படி மாறும், எனக்கு இன்னும் அந்த பிரச்சனை இருக்கு. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிடுறேன், God has not finished writing your story. உன்னுடைய கதை இன்னும் ஃபுல்லாக முடியல. நம்முடைய கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், கதையை எழுதிக்கிட்டு இருக்கிறார். ஆமீன். அவர் லைஃப் ஸ்டோரி இஸ் ஸ்டில் பீங் ரிட்டன் பை த லார்ட். ஆமீன். அது போத்திபாருடைய வீட்டில் முடியல, சிறைச்சாலையில் முடியல, மகிமையில் தான் முடிஞ்சது. ஆமீன். அதே விதமாக இன்று நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஒரு மகிமையான சூழ்நிலைக்கு கொண்டு வருவார். Whatever may be the chapter in which you are traveling today, but your story is being written by the Lord. It is not completed. Amen. It is not completed. Inna adu mudiyala. Inna mudiyala. Inna adutha chapter irukku. Chapter ku chapter kartharai adai valamulladai maatri kondu varugiraar. Amen. Adanalae ella soonarilum kartharukku nam nandri seluthu kattukolla vendum. Indha adhavadhu spiritual wickedness. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கர்த்தருக்கு கொடுக்காமல் மற்றவர்களுக்கோ சூழ்நிலைகளுக்கோ வைத்தியர்களுக்கோ ஒருவேளை யாராவது நமக்கு உதவி பண்ணாங்களோ அவங்களுக்கோ நம்ம கொடுக்கக்கூடாதுங்க. ஆமீன். ராஜாக்களினுடைய இருதயத்தை கர்த்தர் நீர்கால்களை போல நடத்துகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைய இன்று கர்த்தரிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை பேசினார் என்று எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும். ஆமீன். இந்த ரெண்டு காரியங்களை மனசில் தைரியமாக வச்சுங்க. God has not finished writing your story. God has not finished writing my story. ஏறக்குறைய போன வருஷம் யோசிக்கிறேன், உடல்நிலை சரியில்லாத டாக்டர்கிட்ட, அதாவது ஐசியூவில் தள்ளிட்டு போகும்போது இதே வார்த்தை தான் எனக்கு வந்துச்சு, God has not finished writing my story. My story is still there. Amen. It's going on. God will surely write it. Hallelujah. Say, I am the book that God is still writing. வாயத்தோர் சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை புஸ்தகத்தை கர்த்தர் இன்னும் எழுதி கொண்டிருக்கிறார். ஆமேன். Hallelujah. எழும்பி நிற்போம். கர்த்தருக்கு கரத்தை தட்டி நாம் நன்றி செலுத்துவோம். பாஸ்டர்மா வந்து ஜெபித்து முடிப்பார். வருகிற வாரத்தில் அதாவது இந்த அசுத்த ஆவிகளுக்கு மேலாக கர்த்தர் நமக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார், இதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டிசம்பர் மாதத்தில் ஃபுல்லாக பிரேக், என்ஜாய் கிறிஸ்மஸ். அப்புறமேலு ஜனவரி மாதத்தில் ஃபுல் ஆர்மர் ஆஃப் காட், பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய சர்வாயுத வர்க்கத்தை குறித்து பார்க்க போகிறோம். இதெல்லாம் முடிஞ்சாதான் அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேருடைய ஃபுல் ஹெட்டிங் முடிஞ்சது.
Amen. Amen. I'm telling you a syllabus so that you will know. Come expecting what you will hear. Amen. ஹலலூயா இயேசுவே உம்மை துதிக்கிறோம்ப்பா உம்மை ஆராதிக்கிறோம் தேவனே இயேசுவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம்ப்பா தேவனே இந்த கர்த்தாவே இயேசுவே ஆராதனையிலும் எங்களோடு கூட கர்த்தாவே இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து நீர் எங்களுடைய மனக்கண்களை திறந்து எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக பேசி நீரே அதற்காக கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரம் என்று நாங்கள் சொல்லுகிறோம்ப்பா இயேசுவே பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளப்பா தேவனே கர்த்தாவே பொல்லாத ஆவிகள் தேவனே இயேசுவே துரைத்தனங்கள் அதிகாரங்கள் தேவனே இயேசுவின் நாமத்தினாலே அப்பா இவை எல்லாவற்றையும் கர்த்தாவே இயேசுவே சத்ருவானவனை நீர் அந்த சிலுவையிலே வெளியரங்கமான கோலமாக்கி நீரப்பா தேவனே கர்த்தாவே நீர் அந்த ஜெய கிரீடத்தை சூட்டி இருக்கிற தேவனாய் இன்றைக்கு நாங்கள் தேவனே எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக சத்ருவானவனை மேற்கொள்கிறவர்களாக இயேசுவின் இரத்தத்தினாலே உம்முடைய வார்த்தையை கொண்டு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை கொண்டு தேவனே இயேசுவே கர்த்தாவே இப்பொழுதும் தேவனே குடும்பங்களை கர்த்தாவே சிதற செய்கிற குடும்பங்களுக்குள்ளாக சண்டை சச்சவர்களை உண்டு பண்ணுகிற குடும்பங்களுக்குள்ளாக குழப்பத்தை உண்டு பண்ணுகிற இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சத்துருவின் கிரியைகளையும் எல்லா விதமான அசுத்தாவின் கிரியைகளையும் எல்லா விதமான வியாதியை கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் பலவீனங்களின் ஆவிகளையும் எல்லா விதமான பொறாமின் எரிச்சலின் ஆவிகளையும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே கடிந்து கொண்டு கட்டுகிறோம் அப்பாற்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாம வியாபாரங்களிலே வேலை ஸ்தலங்களிலே இருக்கிற எல்லா பொறாமையின் எரிச்சலின் வன்கனுடைய எல்லா ஆவிகளையும் கடிந்து கொண்டு கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே தேவனே கர்த்தாவே எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா தேவனே சிந்தனையை அலக்கழிக்கிற சிந்தனையை அலைப்பாய செய்கிற வைக்கிற அந்த கான்சென்ட்ரேஷனை குலைக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் அபத்தமாக்கி போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஓ தேவனே உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம் தேவனே இயேசுவே கர்த்தாவே சபையிலே ஒருமனப்பாட்டின் ஆவியை கூறுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விதமான குழப்பத்தின் ஆவிகளையும் எல்லா விதமான பிரிவினின் ஆவிகளையும் இயேசுவின் வல்லமலை நாமத்தினாலே கடிந்து கொண்டு கட்டுகிறோம் அபாரப்படுத்துகிறோம் தேவனே கர்த்தாவே நீரே ஆளுகை செய்யும் அப்பா நீரே கர்த்தாவே இயேசுவே அசைவாடும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஓ நீர் வீற்றும் அப்பா இயேசுவே உமக்கு நன்றி உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா தொடர்ந்து நீர் கர்த்தாவே எங்களோடு கூட பேசும் ஐயா அடுத்த வாரத்திலும் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே ஆயத்தமாய் உம்முடைய சத்தியத்தை கேட்க அப்பா அவளோடு கூட வந்து கர்த்தாவே நாங்கள் எவ்வளவு கர்த்தாவே அற்புதமாக வல்லமையா எங்களோடு கூட பேசி இடைப்படுகிறீர் ஐயா இந்த கர்த்தாவே இயேசுவே நேரங்களுக்காக ஸ்தோத்திரம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் தொடர்ந்து உம்முடைய நாமமே மகிமைப்படுவதாக உமக்கே துதியையும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே அமேன் அமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமையினுடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது அமேன்